ஐபிசி ஹெல்த் நேயர்களுக்கு வணக்கம். பப்பாளி அப்படின்றத பழங்களோட ராஜா அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லா காலங்களிலையும் தங்கு தடையின்றி இந்த பப்பாளி பழம் நம்ம எல்லாருக்குமே கிடைக்கும். பெண்கள் மாதவிடாய் நாட்களில் இந்த பப்பாளி சாப்பிடலாமா சாப்பிடக்கூடாதா அப்படின்றதுல பெரிய டிஸ்கஷனே போயிட்டுருக்கு. ஸோ அதை பற்றி தான் இன்றைக்கான வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ கர்ப்பிணிகள் பப்பாளி பழத்தை சாப்பிட்றத தவிர்க்கணுமா, அதுவும் மாதவிடாய் நாட்களில் பப்பாளி சாப்பிடவே கூடாதா, மாதவிடாய் சுழற்சி அதிகமாக இருக்கும் பொழுது அல்லது சுழற்சி ரொம்பவே கம்மியாக இருக்கும் போது ஒரு சில உணவுகளை சேர்க்கவும் தவிர்க்கவும் நாம செய்வோம், அதுல ஒண்ணுதான் இந்த பப்பாளி அப்படின்றது. பப்பாளிய மாதவிடாய் காலத்துல சேர்க்கலாமா, அதனால என்னென்ன நன்மைகள் இருக்கும், என்னென்ன பாதிப்புகள் இருக்கும், இந்த மாதிரியான விஷயத்த தொடர்ந்து பார்க்கலாம். முதல்ல இந்த பப்பாளியில என்ன மாதிரியான சத்துக்கள்லாம் இருக்கு? வைட்டமின் ஏ, வைட்டமின் சி, ஃபோலேட், பொட்டாசியம், நார் சத்து, என்சைம்ஸ், தாதுக்கள், கார்போஹைட்ரேட், புரோட்டீன், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அதுல குவிஞ்சு கிடக்கு. இதுல குறிப்பிட்ட அளவு ஃபிளேவனாய்டு கூட இருக்கு. இது சக்தி வாய்ந்த ஆக்சிஜனேற்றி அப்படின்னே சொல்லலாம். சோ பொதுவாவே பீரியட் சரியா வரணும் அப்படின்னா அதுக்கு பப்பாளி சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது சாப்பிடலாமா கூடாதா? ஒழுங்கற்ற மாதவிடாய் அப்படின்றதுக்கு பல காரணங்கள் இருக்கும். இது சில உணவுப் பொருட்கள், வாழ்க்கை முறை மாற்றங்கள், இந்த மாதிரியான விஷயங்கள் மூலமா அதை சரி பண்ணலாம். பச்சை பப்பாளி சுருக்கங்களை தூண்டி மாதவிடாய் சுழற்சியை சீராக்குது. சோ இந்த வேலையை பண்றது எதுன்னு பாத்தீங்கன்னா இதுல இருக்கக்கூடிய கேரோட்டின் ஈஸ்ட்ரஜன் அப்படின்றதுதான். சோ பப்பாளியில இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள், வைட்டமின்கள், நார்ச்சத்துக்கள், இது எல்லாமே வந்து ரொம்ப நல்ல விஷயமா இருக்கு. இது மாதவிடாய் தாமதமா வர்றவங்களுக்கு ஒரு சிறந்த உணவு அப்படின்னே சொல்லலாம். இதனால பப்பாளி காயா இருக்கட்டும், பப்பாளி பழமா இருக்கட்டும், இது ரெண்டுமே மாதவிடாயை துரிதப்படுத்துது அப்படின்னு சொல்லலாம். சோ மாதவிடாய் காலத்துல பப்பாளிய சேர்க்கலாமா அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம், நம்மளுடைய உடல்ல அதிகமான வெப்பத்தை உருவாக்கக்கூடிய ஒரு சூடான உணவு தான் இந்த பப்பாளி அப்படின்றது. இது கருவு மற்றும் மாதவிடாய் சுழற்சி இரண்டையுமே சீர்குலைக்கும்னு சொல்லலாம். அதே நேரம் உடல்ல மைய வெப்பநிலையை அதிகரிச்சு ஏதாவது ஒரு பிரச்சனையை கூட இது உண்டு பண்ணலாம் அப்படின்னு ஆய்வுகள்லயே நிரூபிக்கப்பட்டிருக்கு. அதே நேரம் மாதவிடாய் சுழற்சியின் போது பப்பாளி பழத்தை சாப்பிடறதால பல ஆரோக்கியமான நன்மைகளும் இருக்கு. பப்பாளிய நீண்ட காலமா மாதவிடாய் பிடிப்பை கட்டுப்படுத்துறதுக்கு ஒரு தீர்வாவே நம்ம முன்னோர்கள் எல்லாம் பயன்படுத்திட்டு வந்திருப்பாங்க. சோ இதை சாப்பிடுறதால என்ன நல்ல விஷயம் நடக்குது அப்படின்றத பாக்கலாம். கருப்பை தசைகளுக்கு ரத்த ஓட்டத்தை இந்த பப்பாளி அதிகமா கொடுக்குது. அது மட்டும் இல்லாம இதுல இருக்கக்கூடிய கெரோட்டின் உள்ளடக்கம் அப்படின்றது வலி, பிடிப்பு, இது எல்லாத்தையுமே சரி பண்ணுது. செரிமானத்தை நிவர்த்தி செய்யறதால கடுமையான பிடிப்புகள் அப்படின்றது இதுல தடுக்கப்படுது. மேலும் நார்ச்சத்து, நீர் சத்து, இது எல்லாமே இதுல அடங்கி இருக்கிறதால குடலுடைய இயக்கத்துக்கு இது ரொம்பவே சீரா இருக்கும். மாதவிடாய் காலத்துல சிலருக்கு மலச்சிக்கல் பிரச்சனை ஏற்படும், அந்த மாதிரி நேரத்துல இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். கருப்பை தசைகள்ல சரியான செயல்பாட்டையும் இந்த பப்பாளி கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். பப்பாளி பழத்தை தொடர்ந்து சாப்பிடறதால கருப்பை தசைகள் எல்லாமே சுருங்கும். அதனால உடல்ல உஷ்ணமும் கூட உண்டாகலாம். சோ இந்த பப்பாளி சாப்பிடும் போது செய்யக்கூடாத சில விஷயம்னு இருக்கும் இல்லையா, அது என்ன? மாதவிடாய் காலத்துல பப்பாளி சாப்பிடலாம். தினசரி வழக்கத்துல நம்ம சேர்க்கறதால நல்ல பலனும் கிடைக்கும். ஆனா பப்பாளிய சிறிய அளவா எடுத்துக்கணும் அப்படின்றது ரொம்ப முக்கியமான விஷயம். அடுத்ததா செய்யக்கூடாதவை. கர்ப்ப காலத்துல அதிகமா இதை சாப்பிடவே கூடாது. அதிகமா சாப்பிடுறது அப்படின்றது கரு உறுதல தடுக்கும் அப்படின்றத காட்டிலும் கரு களைப்பு, கரு சிதைவு, இதுக்குமே இது வழிவகுக்கும். சோ இந்த விஷயங்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு பப்பாளியை நீங்க சாப்பிடுங்க. கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலை கொடுத்துருக்கும் நம்புறேன். மேலும் இது போன்ற பல யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா IBC Health Channel-ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.